பார்க்க போறேன்னா வேஸ்ட் பாட்டில் வச்சு எப்படி டேபிள் ரோசரில் நட்டலான்னு. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், நைஃபோ இல்லை கத்தியோ எல்லாத்தையும் ஷார்ப்பான ஐட்டம் எதுனாலும் அதை அடுப்பில் போட்டுருங்க. ஒரு பெரிய பாட்டில் வச்சு ஹீட் ஆனோடனே அதை கட் பண்ணுங்கள். ஸோ ஈவனாக கட் பண்ணுங்கள், ரொம்ப கீழே தள்ளி கட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு தான் கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணாதீங்க. ஸோ சர்க்கிள் நீட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பாட்டிலில் தான் ஓட்டை போடணும். ஸோ பார்ப்போம், ஈவனை கட் பண்ணணும். ஓகே, நல்லா சூடாக்கிக்கோங்க. பாடியிலேயே கட்டாக சூடாகாமல் கட் பண்ணாமல் போயிட்டுன்னா அடுத்து அசிங்கமாயிரும். ஸோ ஓகே, நல்லா சூட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இது ஓகே, கட் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் ஈவனாக இல்லை, அதனால் சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ சிசருக்கு வேலை வந்துட்டு சிசரை போய் பார்ப்போம். உள்ளக்கு இப்படி இருக்கணும் நீட்டாக. இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் ட்ரை தான். ஃபஸ்ட் ட்ரையில் ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டோம், அதனால் அசிங்கமாக இருந்துச்சு. ஓகே, அந்த சிசர் ஓகே, எட்ஜஸை மட்டும் கட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்கல மட்டும். ஓகே, அடுத்த ஸ்டெப் ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு டியூபு தருங்க. இந்த மீன் தொட்டிக்கெலாம் வைப்பாங்க தெரியுமா, டியூப், அது மாதிரி ஒரு டியூப் எடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. டியூப் வழியாக தான் நம்ம இப்போ செடி நட்டுறோன்னா அந்த செடிக்கு தண்ணி போக போடு. ஸோ ஓகே, டியூப் வச்சக்கப்புறம் கம்பி எதாவது எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். அது ஹீட் ஆகட்டும் நல்லா. ஸோ ஹீட் ஆகினதுக்கப்புறம் எத்தனை ஓட்டை போட முடியும், எத்தனை ஓட்டை உங்களுக்கு போடணுமோ அவ்வளோ ஓட்டையை போட்டுக்கோங்க. அண்ட் நல்லா ஹீட் ஆகட்டும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செம்ம ரெட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம், எடுத்து ஓட்டை போடலாம். ஸோ நார்மல் கை வச்சு எடுத்தால் எனக்கு சுத்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஆஃப் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம், துணி வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எங்கேருந்தால் ஓட்டை போடணும் பார்த்துக்கோங்க. அண்ட் பாட்டில் டாப்பில் ஒரு ஓட்டை போடணும், அந்த டாப் வழியாக தான் நம்ம இப்போ உள்ளக்கு இன்சர்ட் பண்ணுவோம். சரி ஓகே, ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் இருக்கும். ஓகே, வெளியில் அந்த மண்ணால் போவோம். ஸோ இப்படி ரீயூஸ் பண்ணல நல்ல இருங்க, பிளாஸ்டிக்ஸ் ரீயூஸ் பண்ணணும் இப்போ தான். அண்ட் இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா டேபிள் ரோஸுங்கிற செடி வைக்க போகிறோம். ஸோ நல்ல பெருசாக வளரும். ஸோ பின்னாடி ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சாக இருக்கும், அந்த இதை தான் வைக்க போகிறோம். அண்ட் மண் அள்ளிட்டு, ஸோ மண் அள்ளியாச்சு பார்த்தாலே தெரியும். ஓகே, அண்ட் இதான் நம்ம லவ் பேர்ட்ஸ். ஸோ நாளைக்கு இதை பற்றி தான் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ க்ரூமிங் நல்லா பண்ணணும். ஓகே, முடியலாம். அந்த கயிறு கட்டிடுவோம். கயிறுக்கு நீங்கள் எந்த கயிறுனாலும் எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க கயிறு. பட் அந்த நூல் கயிறு, அடுத்து பிளாஸ்டிக் கயிறுனா அந்த கூடை கட்ட யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கயிறுலாம் செட் ஆகாது. கொடி கட்டுற கயிறு அது மாதிரி கயிறுனா ஓகே செட் ஆகும். ஸோ கயிறு கட்டி முடிச்ச, ஸோ ஓகே இப்போ கயிறு கட்டி முடித்தாச்சு. இப்போ செடி நட்டிடுவோம். இது பேர் தான் டேபிள் ரோஸுங்க.
ஈஸியாக வளரும் இங்கே டேபிள் ரோஸ் ஈஸியாக, அண்ட் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ சின்ன வீடியோலாம் 5 மினிட்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ இப்போ நான் சொல்லுறேன் என்னென்னலாம் நல்லது பிளாஸ்டிக்கை பற்றி. ஸோ பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.